Hello friends, welcome to REVA Designers. நாம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈஸியான அதோட கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைன் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, நெக்கோட லென்த் வந்து 6 இன்ச்சு. இதை வந்து ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக நான் சேம் மெத்தேடில் தான் இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைன்ஸ் நிறைய போட்டிருப்பேன். அதே மாதிரி இதுலேயும் அளவு வந்து கரெக்டான அளவாக தான் இருக்கும். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் வைக்கிற அளவு தான். இப்போ இதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி கரெக்டாக இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோனோ இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இந்த மாதிரி கீழே வர வர இந்த மாதிரி பெண்டாகி வரும். சைட்லேயும் பார்த்திங்கன்னா அது ஒரு கர்வ் மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் இறக்கி ஒரு 3 to 3.5 அந்த மாதிரி கூட நம்ம வரைஞ்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் கீழாக நெக் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். ஃபஸ்ட் லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் லேயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து பேண்ட் கிளாத் வச்சு நம்ம பேட்ச் பண்ண போகிறோம். அதனால் இந்த 2 லேயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 லேயரில் ஃபஸ்ட் லேயர் வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் லேயரையே வச்சு நம்ம பேண்ட் கிளாத்தில் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரை வச்சு பேண்ட் கிளாத் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் கொடுத்து டாப்போட பீஸை நம்ம பெரிய நெக் டாப்பில் தான் வெட்டியிருப்போம். அந்த டாப்போட நெக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நெக் பார்த்திங்கன்னா அங்கங்கே பெண்டாகி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கார்னர் கார்னராக நிறைய இடம் வர்றதுனால நம்ம அதெல்லாம் கரெக்டாக தைச்சா தான் இந்த நெக் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நம்ம யூஸ்ஃபுல்லாக வைக்கிறத விட இது கொஞ்சம் அதிகமான கர்வெல்லாம் இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெண்டாகி பெண்டாகி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நெக்கோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால நம்ம அதை வந்து ரொம்ப கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம எப்படி வெட்டி இருக்கிறோமோ அந்த அளவுலேயே அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக திரும்பும். இது பார்த்திங்கன்னா திரும்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா கரெக்டாக நம்ம எப்படி தைச்சோமோ அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக நம்மளுக்கு வரும். இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துவிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தைச்ச நெக் இந்த அளவுக்கு ரொம்ப அகலமாக, அதாவது ரொம்ப பெரிய நெக்காக தான் தெரியும். அதுக்கு அடுத்து தான் நம்ம பேண்ட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, பேண்ட் கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் கொடுத்து அதை அப்படியே தையல் போட்டு திருப்பிக்கலாம். பேண்ட் கிளாத்துக்கு நான் இதோட டாப் கிளாத் தான் நிறையா இருக்கிறதுனால அந்த டாப் கிளாத்தையே இதில் வந்து உள்ளே இன்னொரு கிளாத்துக்கு கொடுத்துட்றேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக இப்படியே வைக்க முடியாது, அதனால நம்ம ஒரு கிளாத் கொடுத்து அதை தையல் போட்டு திருப்பிடணும். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ இதே இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம தைச்சு ஈஸியாக திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்போட பீஸை இது மேலே வச்சு நம்ம தையல் போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வச்சாலே அது ஈஸியாக நம்மளுக்கு வந்து கவர் ஆகிக்கும். அது வந்து என்ன டைரக்ஷனில் அப்படியே எப்படி வருதோ அதே மாதிரியே நம்ம தையல் போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டாப்போட பீஸில் ஏற்கனவே நம்ம வந்து தையிலெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்க மாட்டோம். அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். என்ன நம்ம 2வது தையல் இதை வச்சு அடிக்கும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அது மேலேயே தைச்சிட்டு வரணும். இல்லாட்டினா 2 தையலாக தெரிகிற மாதிரி அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு போட்ட தையல் மேலேயே ஒன்றா போடணும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும், அதாவது பேண்ட் கிளாத் வச்சு நம்ம போடுறத இந்த மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி மட்டும் ஸ்டிச் போட்டால் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் 2 தையலாக ஏற்கனவே போட்டு அது மேலே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி நெக்குக்கு நம்ம வச்ச அந்த கிளாத்தும் நம்மளுக்கு வந்து ஒரு ஓவரில் கடிக்கவோ இல்லை மடிச்சடிக்கவோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிற இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த நெக்கில் பேண்ட்டு கிளாத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து டாப் கிளாத்தில் ஒரு 2 பட்டன் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சர்ட் பட்டன் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். சர்ட் பட்டனில் ஒரு மீடியமான சைஸ் பார்த்து எடுத்துகிட்டு அதில் வந்து டாப்போட கிளாத் வச்சு நல்லா நூல் போட்டு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூலோட இது எண்டில் இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் ஊசியில் வச்சு தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும் பட்டனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா
நான் இதில் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி இந்த மாதிரி பட்டன் வச்சு விட்டுட்டால் நம்மளுக்கு வந்து நெக்கோட டிசைன் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். நம்மளுக்கு வந்து பட்டன் வைக்கிறதோட நெக் டிசைன் வந்து சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான நெக்காக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமையே ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.